நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இன்று பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுப்பானையில் பொங்கல் இட்டு வழிபாடு நடத்தினர். மக்கள் மனதில் மகிழ்ச்சியை என்னாலும் பொங்க வைப்பதே எனது பெரும்பணி என்றும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்துறையின் மாநில தலைவர் சி கனகராஜ் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தேசிய தலைவரும் செய்தி அரசல் நாளிதழின் நிறுவனருமான லயன் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. ஜல்லிக்கட்டைக்கான குறைவான பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு விவகாரத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். பொது இடங்களில் முறையாக முகக்கவசம் அணியாவிட்டால் ₹500 அபராதம் விதிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் திருநாளையொட்டி போலீஸ் தீயணைப்பு மற்றும் சிறைத்துறையில் பணிபுரியும் 3,186 பேருக்கு முதலமைச்சர் பதக்கம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் மாநில தேர்தல் ஆணையம் 19ஆம் தேதி ஆலோசனை நடத்துகிறது. கொரோனா அலையை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழ்நாடு துணை நிற்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை சிறையில் வாடும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 43 பேரை பொங்கலுக்கு விடுவிக்காமல் ஜனவரி 27ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சிகள் நிறுத்தப்படாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு 1000 தாண்டியுள்ள நிலையில் தலைமை செயலாளர் மற்றும் 20 டாக்டர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டு முன்பு பைக்கில் சென்ற மூதாட்டி மயக்கம் அடைந்து சாலையில் விழுந்தார். உடனே பொங்கல் கொண்டாட தயாராக இருந்த ஆளுநர் விரைந்து சென்று முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேற்கு வங்காளத்தில் விளைவிதையில் கவிழ்ந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியின் 3வது டோஸ் ஒமைக்ரான் வைரசுக்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.